ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ, நம்மள நிறைய பேர் இந்த உலகத்துல வினோதமான உயிரினங்களை பார்த்திருப்போம், பார்த்துக்கிட்டோ இருக்கோம். சோ அந்த வகையில இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப கூர்மையான வினோதமான பற்களை கொண்ட ஒரு ஆறு மீன்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒரு சில மீன்கள்லாம் மனுஷனே கொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப கொடூரமானதா இருக்கும். அதே போல இந்த வகை மீன்கள் நம்ம பூமியில தான் இருக்கா அப்படின்ற அளவுக்கு கொஞ்சம் பயங்கரமா இருக்கும். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சோ கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லிஸ்ட்ல ஆறாவதா பார்க்க போறது அலிகேட்டர் கார். இந்த மீனை பத்தி சொல்லணும்னா, இதோட உடல் அமைப்பு மற்ற மீன்கள் மாதிரி நார்மலா தான் இருக்கும். ஆனா இதோட தலைப்பகுதி ஒரு முதலைக்கு இருக்கிறது போல ரொம்ப நீளமா இருக்கும். அது மட்டும் இல்ல, அதுக்கு எப்படி வாய் ஃபுல்லா பல்லு இருக்கோ அதே போல இந்த மீனுக்கும் வாயை சுத்தி பல்லு இருக்கும். பொதுவா இந்த வகை மீன்கள் வெளிநாடுகள்ல இருக்கிற ஏரிகள்லயும் நதிகள்லயும் தான் இருக்கும். என்னதான் இவைகள் பார்க்க பயங்கரமா இருந்தாலும் மனிதர்களை இது வரைக்கும் கடிச்சதா எந்த ஒரு ரெக்கார்டும் இல்ல. ஆனா ஆபத்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்க ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த மீனை தப்பா கையாண்டு நிறைய பேர் கையை இழந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, இவைகளோட முட்டை பயங்கர விஷத்தன்மை கொண்டது. மத்த எதிரிகள் கிட்ட இருந்து தன்னை தற்காத்துக்க இவைகளோட முட்டையை தான் தன்னோட ஆயுதமா பயன்படுத்துமா. இது எல்லாத்தோட இந்த மீனை பத்தின இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மீன் கிட்டத்தட்ட 157 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து வாழ்ந்துகிட்டு வருது. ஒரு வகையில ப்ரீ ஹிஸ்டாரிக் ஸ்பீஷியஸ் அப்படின்னு தான் சொல்லணும். சோ இந்த மீனோட சைஸ் பாத்தீங்கன்னா 10 அடி வரைக்கும் வளரக்கூடியதா இருக்கும். அதே போல வெயிட் பாத்தீங்கன்னா 350 பவுண்ட் வரைக்கும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா பார்க்க போறது பயாரா ஃபிஷ். இது இன்னொரு வகையில வேம்பையர் ஃபிஷ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவைகளோட பற்கள் தான். சோ இந்த மீன் ஒரு கார்னிவோரஸ் அப்படின்றது இவைகளோட பல் அமைப்புல இருந்து நமக்கு கிளியரா தெரிய வருது. சவுத் அமெரிக்கா காடுகள்ல இருக்கிற ஆறுகள்ல இந்த வகை மீன்களை அதிகமா பார்க்க முடியும். அந்த ஆறுகள்ல இருக்கிற மத்த வகை மீன்கள்லாம் இந்த வேம்பையர் ஃபிஷ் பார்த்து பயப்படும். அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவைகளோட ஷார்ப்பான பற்களை வச்சு கொடூரமா வேட்டையாடுற மெத்தட் தான். தன்னால முழுங்கக்கூடிய அளவு உள்ள ஒரு மீனை தேர்ந்தெடுத்து அவைகள் பக்கத்துல பொறுமையா போய் கீழ்த்தாடையில இருக்கிற ரெண்டு பற்களை அவைகளோட உடம்புல கிரிப்பா புடிச்சுக்குமா. தன்னால சேஃபா முழுங்கக்கூடிய ஒரு பொசிஷனுக்கு வர வரைக்கும் அந்த மீன் அப்படியே பிடிச்சு வச்சுக்குமா. ஆனா ரொம்ப ரேரா தான் இவைகளோட பற்கள் பிடிப்பட்ட அந்த இறை மீனை வந்து பங்கச்சர் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த வகை மீன் 1 அடி வரைக்கும் லென்த் வளரும். அதிகபட்சம் 1.7 அடி வரைக்கும் லென்த் வளர்ந்த ரெக்கார்டு இருக்கு. ஆனா ஒரு சில வயசானவங்க எல்லாம் 3.8 அடி வரைக்கும் வளர்ந்த ஒரு பயரா ஃபிஷ் பார்த்ததாகவும், அது கிட்டத்தட்ட 39 பவுண்ட் அதாவது 17.8 கிலோகிராம் அளவுள்ள ஒரு பயரா ஃபிஷ் பார்த்ததாகவும் சொல்றாங்க. சோ இந்த அளவுக்கு ஆபத்தான ஒரு மீன் வகைய ஒரு சில மக்கள் எல்லாம் அக்வாரியம்ல போட்டு வளர்க்கறாங்க. இன்னும் ஒரு சிலர் தங்களோட வீட்லயே மீன் தொட்டியில போட்டு வளர்க்கறாங்க. லிஸ்ட்ல நம்ம 4வது பார்க்க போறது ஹைட்ரோசைனஸ் கோலாயத். இது இன்னொரு வகையில கோலாயத் டைகர் ஃபிஷ் அப்படினு சொல்வாங்க. எப்படி கடல்ல வெள்ளை சுறா மீன் கொடூரமா வேட்டையாடுதோ, அதே போல ஃப்ரெஷ் வாட்டர்ல இந்த டைகர் ஃபிஷ் பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமா வேட்டையாடுற தன்மை கொண்டதா இருக்கு. சோ இந்த வகை டைகர் ஃபிஷ் நம்ம ஆப்பிரிக்கால இருக்கிற லேக்லயும் ரிவர்ஸ்லயும் பார்க்க முடியும். முதலிலேயே பார்த்து பயப்படாத ஒரே மீனும் இந்த கோலாயத் டைகர் ஃபிஷ் தான் அப்படினு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, சின்ன சைஸ்ல இருக்கிற குட்டி முதலைகளையே சாப்பிடும் அப்படினு சொல்லி ஏரிகள்லயும் நதிகள்லயும் பக்கத்துல வாழ்ற மக்கள் எல்லாம் சொல்றாங்க. இந்த அளவுக்கு இவைகள் பயம்புறுத்துற ஒரு மீனா இருக்கிறதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா, இவைகளோட பற்கள் தான். கிட்டத்தட்ட மேல் தாடையிலும் கீழ் தாடையிலும் 32 பற்கள் இவைகளுக்கு இருக்கும். ஒவ்வொரு பல்லும் 1 இன்ச் லென்த் இருக்கும், கூடவே பயங்கர ஷார்ப்பா இருக்கும். சோ இந்த மீனோட வேட்டையாடுற ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னா, நீரோட்டம் எங்க ரொம்ப கடினமா இருக்கோ, அதாவது டர்புலன்ட் வாட்டர்ஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி பகுதியில எல்லாம் பாத்தீங்கன்னா இறை மீன்கள் நீந்தறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கும். சோ அந்த இடத்த சூஸ் பண்ணி அங்க இருக்கிற மீன்களை வேட்டையாடி உணவா எடுத்துக்கும். சின்ன வைப்ரேஷன் தண்ணியில ஏற்பட்டாலும் சரி, அது வந்து பயங்கரமா சென்ஸ் பண்ணும். அது மட்டும் இல்ல, பார்வை திறன் இவைகளுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். 60 பவுண்ட் எடையுள்ள ஒரு கேட் ஃபிஷ் தன்னோட பற்களால 2 துண்டா ஆக்கி உணவை எடுத்திருக்கு. சோ இத பார்த்தவங்க எல்லாம் பயந்து போய் இது ஏதோ முதல அப்படின்னு நினைச்சிருக்காங்க முதல்ல. சோ இந்த ஒரு வேட்டி மீனோட லென்த் பாத்தீங்கன்னா 1.5 மீட்டர் அதாவது 5 அடி வரைக்கும் வளரும், 50 கிலோ வரைக்கும் வெயிட் போடும். அதே போல மேக்சிமம் 10 to 15 வருஷம் வரைக்கும் உயிர் வாழக்கூடியதா இருக்கும். அடுத்த லிஸ்ட்ல 3வதா பார்க்க போறது முறையீல். தமிழ்ல நம்ம இந்த வகை மீனை விலாங்கு மீன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உலகம் முழுக்க 200 விலாங்கு மீன் வகைகள் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு சிலது கடல் நீர்ல இருக்கும், ஃப்ரெஷ் வாட்டர்ல இருக்கும், இன்னும் ஒரு சிலது பிரக்கிஷ் வாட்டர் அதாவது கடல் நீர் ஃப்ரெஷ் வாட்டர் ரெண்டும் சேர்ற பகுதியில் இருக்கும். என்னதான் இந்த வகை மீன்கள் சைஸ்ல பார்க்க ரொம்ப சின்னதா இருந்தாலும் கூட வேட்டைன்னு வரும்போது ரொம்ப அபாரமா செயல்படும். தன்னோட பார்வை திறனோட மூப்பத்திறனை பயங்கரமா பயன்படுத்தி இறை மீன் பக்கத்துல வர வரைக்கும் வெயிட் பண்ணி சடனா ஒரு ஸ்ட்ரைக் பண்ணும். சோ இந்த ஸ்ட்ரைக் பண்ற ஸ்பீடு பாத்தீங்கன்னா ஒரு நாகப்பாம்பு கொத்துற அளவுக்கு வேகமானதா இருக்குமா. இதுக்கப்புறம் தான் பயங்கரமான பார்ட்டே வருது. நம்ம அதுங்களோட வாயில இருக்கிற பற்கள் தான் ரொம்ப கொடூரமானது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா வேட்டையாடின அந்த இறையா அப்படியே அந்த பற்களால புடிச்சுதான் நிறுத்தி வச்சிருக்குமா. ஆனா இவைகளோட தலையோட உள்புறத்துல பாத்தீங்கன்னா ஃபெரிங்கியல் ஜாஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு தாடை பகுதி இருக்குமா. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட இறையை வந்து உள்ள இழுத்துட்டு போய் முழுங்கிறதுக்கு உதவுமா. சிம்பிளா சொல்லணும்னா நம்ம படத்துல பாக்குற ஏலியன் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். எப்படி ஏலியன்களுக்கு வாய்க்குள்ள இன்னொரு வாய் இருக்கோ அதே போலதான் இந்த மீன்கும். சோ இந்த வகை மீன்களால மனுஷங்களுக்கு எந்த மாதிரியான ஆபத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவைகளோட தோல்ல பயங்கர விஷத்தன்மை கொண்டதா இருக்கும். அது மட்டும் இல்ல, உடம்பு பகுதியும் பயங்கர விஷத்தன்மை கொண்டதா இருக்கும். ஆனா சைனால இருக்கிற ஒரு சில மக்கள்லாம் இந்த மீனோட விஷத்தை பொருட்படுத்தாம இவைகளோட கறியை டேஸ்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்லி சாப்பிட்டு விஷத்தால
பாதிக்கப்பட்டு உயிரே விட்டுருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவதா பார்க்க போற மீன் வகை பாக்கு. சோ இந்த பாக்கு அப்படின்ற பேரு ஆம்னியோரஸ் ஸ்பீசிஸ்லாம் காமனா ரெஃபர் பண்றதுக்காக யூஸ் பண்ணப்படுது. பேசிக்கா ஆம்னியோரஸ் ஸ்பீசிஸ்னா என்னன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மாமிச வகை, தாவர வகை ரெண்டுத்தையும் சாப்பிடுறது தான் ஆம்னியோரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த பாக்கு மீன் வகையை சவுத் அமெரிக்கால இருக்கிற ஃப்ரெஷ் வாட்டர்கள்ல அதிகமா பார்க்க முடியும். இதுவும் ஒரு வகையில பிரானா மீன் வகையை சேர்ந்தது. என்னதான் இந்த மீனோட உடல் அமைப்பு பிரானோட ஒத்து போனாலும் கூட பற்களோட அமைப்பு பாத்தீங்கன்னா டோட்டலா டிஃபரெண்டா இருக்கும். பிரானா மீன்களோட பற்களோட அமைப்பு பாத்தீங்கன்னா பாயிண்ட் பண்ணி நல்லா ஷார்ப்பா இருக்கும், ஒரு ரம்பம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நம்ம இப்ப பாத்துக்கிட்டு வர இந்த பாக்கு மீனோட பற்களோட அமைப்பு பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட நம்மள மாதிரி, அதாவது மனுஷங்களை மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இந்த பாக்கு மீன் மாமிச உண்ணியா இருந்தாலும் 90% இவைகள் வந்து தாவரங்களை தான் உணவா எடுத்துக்குமா. அது மட்டும் இல்ல, பிரானா கம்பேர் பண்ணும்போது இதுங்க சைஸ்ல ரொம்ப பெருசா இருக்கும். 3.5 வரைக்கும் லென்த்தும் 40 கிலோ வரைக்கும் வெயிட் போடக்கூடியதா இருக்கும். என்னதான் இந்த மீன்களால மனுஷங்களுக்கு எந்த ஒரு ஆபத்து இல்லைனாலும் ஆனா மனுஷங்க இந்த மீனை பிடிச்சி சமைச்சு சாப்பிட்டுறாங்க. இவைகள் பயங்கர டேஸ்டா இருக்கிறதால பல ரெஸ்டாரண்ட்டுகள்ல இவைகளுக்குன்ட்டு தனி ரேட் இருக்கும். லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் இடத்துல பார்க்க போறது பிளாக் பிரானா. இது இன்னொரு வகையில ரெட் ஐ பிரானா, ஸ்பாட்டட் பிரானா, எல்லோ பிரானா இப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. சோ இந்த வகை மீனை நம்ம அதிகமா சவுத் அமெரிக்கால இருக்கிற ஃப்ரெஷ் வாட்டர்ல பார்க்க முடியும். உடல் அமைப்பை பத்தி சொல்லணும் அப்படின்னா டைமண்ட் ஷேப்ல இருக்கும், கிரே கலர்ல ஆரம்பிச்சு பிளாக் கலர்ல முடியற மாதிரி இருக்கும். இவைகளோட பாடி கலர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கு ஏத்த மாதிரி வித்தியாசப்படும். ஆனா இவைகளோட கண்கள் பாத்தீங்கன்னா வெறும் ரெட் கலர்ல மட்டும்தான் இருக்கும். சோ இந்த பிரானா மீனும் இதுக்கு முன்னாடி பார்த்தா பாக்கு மீன் மாதிரியே தான், ஆம்னிவோரஸ் வகையை சேர்ந்தது. என்னதான் இதுங்க தாவர உண்ணியா இருந்தாலும் கூட பாக்கு மீனுக்கு அப்படியே ஆப்போசிட் அப்படின்னு தான் சொல்லணும். பயங்கரமா கறிகளை தான் இதுங்க வந்து விரும்பும். அதனால இந்த பிரானா மீனை தூக்கிட்டு போய் அக்வாரியம்ல மத்த மீன்களோட சோசியலா பழகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டீங்கன்னா மத்த மீன்கள்லாம் கைமாதான். இவைகளோட வயசுக்கும் சைஸுக்கும் ஏத்த மாதிரி ஒவ்வொரு நீர்நிலைகள்ல இருக்கும். ஒரு சிலது ஆழமான பகுதியில இருக்கும், ஒரு சிலது மேலோட்டமான தண்ணியிலேயே இருக்கும். இதுங்க எந்த மாதிரி பகுதியில எந்த மாதிரியான சைஸ்ல இருந்தாலும் சரி வேட்டைன்னு வந்துட்டா இந்த மீன் அடிச்சுக்க வேற மீன் வகையே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுங்க வந்து தனியா வேட்டையாடுது, தன்னோட இரையை வந்து குரூப்பா சேர்ந்துதான் வேட்டையாடும். உதாரணத்துக்கு ஒரு 100 பிரானா மீன் பசியில ஒரு அக்வாரியம்ல தனியா போட்டு வச்சிருக்கீங்க, ஒரு முழு கோழி அது உள்ள தூக்கி போட்டீங்கன்னா ஒரு எலும்பு கூட மிஞ்சாது. அந்த அளவுக்கு இதுங்க வந்து ரொம்ப கொடூரமானதா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. இதே போல டாபிக் உள்ள வீடியோஸ் ஏதாச்சும் உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் மேக் பண்றேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.